வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் உள்ள புகழ்பெற்ற நீர் அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜல்மஹால் அல்லது நீர் அரண்மனை இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரான ஜெய்ப்பூர் நகரத்தின் மன்சாகர் ஏரியின் நடுவில் அமைந்த அழகிய அரண்மனை ஆகும். ஜல்மஹால் ஜெய்ப்பூரில் பார்க்க வேண்டிய மிக கம்பீரமான இடங்களில் ஒன்றாகும். ஜல்மஹாலை யார் கட்டினார்கள் அல்லது எப்போது கட்டினார்கள் என்பது பற்றிய பதிவுகள் எதுவும் இல்லை. ஜல்மஹாலை ஜெய்ப்பூர் ராஜ்ய மன்னர் இரண்டாம் ஜெய்சிங் 18 நூற்றாண்டில் புதுப்பித்தார் என வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஜெய்ப்பூர் டில்லி நெடுஞ்சாலையில் ஜெய்ப்பூர் நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ஜல்மஹால் உள்ளது. 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மன்சாகர் ஏரியில் அமைந்த நீர் அரண்மனை ராஜபுத்திர முகலாய கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது. ஜல்மஹால் ஒரு காலத்தில் ஜெய்ப்பூர் மகாராஜாவின் விடுதியாக இருந்தது. இப்போது ஜெய்ப்பூரின் அடையாளங்களில் இதுவும் ஒன்றாகும். 5 அடுக்குகள் கொண்ட ஜல் அரண்மனை சிவப்பு மணற்கல்லால் கட்டப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவும் அதிகபட்சமாக 15 அடி ஆழம் கொண்ட ஏரியில் நீர் முழுமையாக நிரம்பும் போது ஜல்மஹாலின் முதல் 4 அடுக்குகள் நீரில் மூழ்கிவிடும். 5ஆம் அடுக்கு மட்டுமே வெளியே காட்சியளிக்கும். ஜெய்ப்பூரின் வடகிழக்கில் அமைந்த ஆரவல்லி மலைத்தொடரின் அடிவாரத்தில் 23.5 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட நிலப்பரப்பே ஜல்மஹால் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியாகும். ஜல் அரண்மனையின் மேற்கூரையின் 4 முனைகளிலும் உள்ள அரை எண்கோண வடிவ விதானங்கள் நேர்த்தியாக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரண்மனை ஏரியில் மூழ்கி இருப்பதால் படகு சவாரி மட்டுமே அதை அடைய ஒரே வழி. அரண்மனை பாதுகாக்கப்பட்ட சொத்தாக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளதால் படகு சவாரி மற்றும் அரண்மனை வளாகத்திற்குள் நுழைவதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏரிக்கரையில் இருந்து அரண்மனையை ரசிக்கவும் புகைப்படம் எடுக்கவும் மணிக்கணக்கில் செலவிடலாம். ஜல்மஹாலின் கண்கவர் மாடி தோட்டம் சமேலிபாக் என அழைக்கப்படுகிறது. இந்த அரண்மனை குடியிருப்பு அமைப்பாக இல்லாமல் சுற்றுலா தலமாக கட்டப்பட்டதால் அதனுள் தனிப்பட்ட அறைகள் எதுவும் இல்லை. நீங்களும் ஒருமுறை இந்த உலக புகழ்பெற்ற இடத்தை கண்டுகளித்திட இந்தியாவின் வரலாற்று சுவடுகளை அறிந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.